டெல்லி கணேஷ் என்னோட மூணு வயசு சின்னவர். பட்டண பிரவேசம் முடிஞ்ச உடனே ரெண்டாவது படம் கொடுத்த மாரியம்மன் திருவிழான்னு ஒரு இடத்துல நடித்தார். சுஜாதாவுக்கு ஹஸ்பண்டாக இருப்பார், நான் வந்து தம்பியாக நடித்தேன் அந்த படத்தில். அதுக்கப்புறம் கமல் கூட நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு. பட்டு சிந்து பைரி வந்து கற்பனையே பண்ண முடியாத படம். இந்த குருமூர்த்தி கேரக்டர் ஒரு மேடையில் தண்ணி வச்சுட்டார், நான் துரத்தி விட்டதுக்கப்புறம் நடுராத்திரியில் வந்து என் வீட்டில் தண்ணி வச்சு மிருந்தங்க வாசிப்பார். படத்தை மறக்கவே முடியாது. நான் இனிமேல் சாகிற வரைக்கும் தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்லி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கதையினுடைய பிற்பகுதியில் வந்து சுகாசினி மூலமாக சுகாசினி கிடைக்காமல் போயிட்டாலும் நான் வந்து இது மது வந்து ஆரம்பிக்கும் போது என் தலைவனை வந்து கெடுக்க வந்திருக்கேன், உங்களுக்கு தொலைச்சி போடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி ஒரு கடற்கரையில் ஒரு சீன் பண்ணியிருப்பார். லைஃப்பில் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி அற்புதமான ஒரு நடிகை, முழுசாக வாழ்ந்துட்டார். என்ன சொல்லுவோம், ஆத்மா சாந்தி அடையட்டும்.